தொடர். அன்பான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னாலே என்னென்னா விருந்தோம்பல். தமிழுடைய சிறந்த பண்பாடு விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்க்க போகிறோம். அந்த விருந்தோம்பலை பற்றி காசி காண்டம் அப்படிங்கிறக்கூடிய செய்யில்ல அதிவீர ராம பாண்டியர் சொல்லியிருக்கிறார். அவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதிவீர ராம பாண்டியர் அப்படிங்கிறவர் வந்து கொற்கையோட அரசர், முத்து குளிக்கக்கூடிய கொற்கை நாடுன்னு சொல்கிறோம் இல்லை, துறைமுகம், அதாவது பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவோம். அந்த பாண்டிய நாட்டுடைய துறைமுகமான கொற்கை, கொற்கையுடைய அரசராக திகழ்ந்தவர். அரசர் அப்படிங்கிறவர் தமிழிலையும் சிறந்த புலமை பெற்றவராக இருந்ததினால் இவர் ஒரு தமிழ் புலவர். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காசி காண்டம், வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது நருந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறநூல். அது மட்டும் இல்லாமல் நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், இதெல்லாம் வந்து இந்த அதிவீர ராம பாண்டியர் இயற்றியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர், பட்ட பெயர் என்னென்னா சீவலமாறன் அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயர் அவருக்கு இருக்குது. அவரை பற்றி இப்போ பார்த்தாச்சு. அவர் எழுதின இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காசி காண்டம் அப்படிங்கக்கூடிய நூல் குறிப்பை பார்க்க போகிறோம். காசி காண்டம் அப்படிங்கிறது காசி நகரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காசி நகரத்துடைய பெருமைகளை கூறக்கூடிய நூலாக இந்த நூல் விளங்குகிறது. இந்த நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள், இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த காசி காண்டம். இதில் இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் 17வது பாடலாக வந்திருக்கிறது தான் நமக்கு இப்போ பாடமாக வந்திருக்கக்கூடிய இந்த பாடல். இப்போ இந்த பாட்டுக்கு போகலாம்.